everyone, welcome back to anybody can cook. இன்னைக்கு நாம பார்க்க போறது சாபுதானா கிச்சடி. இட்ஸ் நதிங் பட் ஜவர்சி கிச்சடி, மகாராஷ்டிரியன் டிஷ், ரொம்ப ஃபேமஸ். இதுக்கு தேவையான பொருள் 2 கப் சாபுதானா ஜவர்சி, 3-4 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கு. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 டம்ளர் கடலைக்காய் வறுத்து அரைச்சி வச்சிருக்கிறது. கொத்தமல்லி, கருவேப்பிலை, மஞ்சப்பொடி, எலுமிச்சம்பழம், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப், உருளைக்கிழங்கை லைட்டாக ஒரு சின்ன கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது வதங்கிறதுக்குள்ள இந்த ஜவர்சியோட நம்மளுக்கு வேணுங்கிற ஐட்டம்ஸை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையானது மஞ்சப்பொடி, இந்த கடலைப்பொடி, அப்புறம் உப்பு. இதை இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு மஞ்சப்பொடி இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்குலையும் தனியாக மஞ்சப்பொடி போட்டிருக்கு, இதுலேயும் தேவைப்படும் கொஞ்சம். ஸோ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சாபுதானா இப்படி இருக்குது. ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, பெருங்காயம், உருளைக்கிழங்கு இன்னொரு அடுப்பில் வச்சுருக்கேன். இது லைட்டாக வதக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டாஸ் பண்ணி விட்டுக்கலாம், இல்லைன்னா கரண்டியில் வதக்கி விட்டுக்கலாம். இதை இதுலேயே போட்டுக்கலாம், பட் தனியாக போட்டு ஆட் பண்ணாக்கா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கடுகு வெடிக்கிற சத்தம் கேட்குது நல்லா. இப்போ தேவையான தாளிக்கிறதுக்கு தேவையான உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இது கொஞ்சம் நேரம் செவந்தோடனே பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது லைட்டாக வதங்கிறதுக்கப்புறம் ஜவர்சியை போட்டுடலாம். ஜவர்சி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டுருங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கலர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி வெந்து உதிரி உதிரியாக வந்துடும். ஃபஸ்ட்டு ஒரே ஒயிட்டாக இருந்த ஜவ்வரிசி இப்போ கிளாஸி லுக்கில் வந்திருக்கு. இதுதான் நம்மளுக்கு வேணுங்கிற பதம். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா இது வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் இதை யூஸ் மேலே போட்டுக்கலாம், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுனால உருளைக்கிழங்கும் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இது மேலே சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன், பிளேட்டில் சர்வ் பண்ணுறப்ப நீங்கள் அதை மேலே போட்டு கொடுக்கலாம். அண்ட் லாஸ்ட்டு ஜவ்வரிசி டேஸ்ட், இந்த ஜவ்வரிசி கிச்சடிக்கு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கணும் மேலே. சர்வ் பண்ணுறப்போ பிளேட்டில் போட்டு கொத்தமல்லி மேலே அலங்கரித்து கொடுங்க. ஸோ சாபுதானா கிச்சடி மகாராஷ்டிரியன் ஸ்பெஷல் இஸ் ரெடி ஃபார் யூ. இந்த வீடியோ லைக் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் ஆன் தட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நாங்கள் கண்டினியூஸாக உங்களை விடுறதா இல்லை, கண்டினியூஸாக வீடியோ போட்டுகிட்டே இருக்க போகிறோம். சிம்பிள் குக்கிங் அண்ட் ஹோம்மேட் குக்கிங். தேங்க்யூ.